மருமகனே, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா மாமே, 1 லட்சம் சப்ஸ்கிரைப்லாம் எதிர்பார்த்தம்மா. வேற மாதிரி 1 லட்சம் சர்ப்ரைஸா? ஆமா மாமே. அப்ப காசு நிறைய வருமே? அதெல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, காசு வர ஆரம்பிச்சிச்சா? அப்ப நம்மகிட்ட கடன் வாங்க மாட்டானோ? ஒன்னும் இல்ல மாப்பிள, ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பெரிய தலைக்கிட்ட மாமா பேசுறேன், பதில் எதுவும் பேசாத. பட்டா பையன் சேனல்ல சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன்னா உடனே அன்சர்ப்ரைஸ் பண்ணுவோம் மாப்பிள. மாம்ஸ், எவ்வளோ சர்ப்ரைஸ் வந்திருக்கு பாரு. இதோ பாக்குறேன். நம்மவே கம்மியிட்டு இருக்குது. நீ என்ன ஏன் பாக்குற? ஐயா, இந்த அப்படி செக் பண்ணு, செக் பண்ணு. அப்படி மாமாவே, அட நீ பார்ப்பா, நீ பாரு. பார்த்தா தான அட உனலாம் அட நீ பாரு, நீ பாரு. நீ இந்தாண்டா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இருக்கு. எவ்வளோ கம்மியா இருக்கு? 50 பேர் கம்மி ஆயிட்டாங்க. ஐயோ பாவம்ல, 50 தானா? ஹலோ, வனஜலத்தை சொன்னாலா? 1000 2000 எதிர்பார்த்தேன், வெறும் 50 தான் கம்மியா இருக்கு. ஹலோ, ஏய் பதில் சொல்லு. ஹலோ, ஏய் அங்கனத்தை கத்தினுங்கிற இந்த நான் கேட்டுனுக்குறேன். அத நான் பேசிக்கிறேன், நான் மாமா பார்த்துட்டேன். மாமே, பெரிய மனுஷனாயா நீ? கட்சி வரைக்கும் உங்ககிட்ட கடன் வாங்கினே இருக்கணும்ல. நீ வந்து அவங்க கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி, இவங்க கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி உன் காசை கொடுப்பல. ஃபோன் பண்றான். ஆமா தா, மாமா மாடி நிக்கிறேன்.